ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நான் தாங்க அகிலா பேசுகிறேன். என்னோடய ஃபுல் நேம் அகிலாண்ட நாகேஸ்வரி. ஸோ நம்ம இப்போ வந்து பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, குஜராத் யாத்திரையை பார்க்க போகிறோம். குஜராத் யாத்திரை என்னென்ன பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து சென்னையிலேருந்து 22/2023 அன்னைக்கு திங்கக்கிழமை கிளம்புறோம், நவஜீவன் எக்ஸ்பிரஸ் மூலயமா. ஸோ அந்த ட்ரெயின் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக நம்ம ட்ரெயின் ஜேர்னியில் இருப்போம். 22ஆம் தேதி புதன்கிழமை நம்ம பட்டேல் சிலையை பார்க்குறோம். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 182 மீட்டர் உயரம் உள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அகமதாபாத் போகிறோம். அகமதாபாத்தில் வைஷ்ணவ தேவி கோயில், அடல் கிவ் ஜெயின் மந்திர், அக்ஷரதாம் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இதை பார்த்துட்டு அதில் அடுத்து நம்ம நேராக பாவநகர் போகிறோம். அங்கே கடல் வழிவிடும் சிவன் கோயில் இருக்குது. சிவனோட பேர் வந்து நிஷ்கலன் மகாதேவ். ஸோ அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சோம்நாத் போகிறோம். சோம்நாத் பார்த்திங்கன்னா ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம போர்பந்தரில் இருக்க விசேஷமான இடங்கள், காந்தி வீடு, குசேலரோட வீடு, மூல் துவாரக, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேசஸ் இருக்குது, அதெல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாகேஸ்வர், அது ஒரு ஜோதிர்லிங்கம். இதை பார்த்துட்டு துவாரகா போகிறோம். துவாரகாவில் இருக்க கிருஷ்ணன் கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே கோமதி நதி இருக்குது, அங்கேயும் நம்ம நீராடிட்டு பேத்வாரகா போகிறோம். ஸோ 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 8வது நாள் நம்ம கிளம்பினு 8வது நாள் நம்ம பேத்வாரகாவில் இருப்போம். 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி காலையில், செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம வந்து ஓஹோ அப்படி ஓஹா என்ற அப்படின்ற ஒரு ரயில்வே ஜங்ஷன் இருக்குது, அங்கேருந்து நம்ம சேலம்க்கு கிளம்புறோம். சேலமில் வந்துட்டு நம்ம 30ஆம் தேதி காலையில் வந்து இறங்குவோம். இதாங்க இந்த டூர் பிளானு. ஸோ இந்த டூர் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 நாள், 13,500 ரூபா வருது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் ஜேர்னியில் ஃபுட்டு கிடையாது, இது எல்லா இடத்துலையும் ஃபுட்டு, அப்புறம் பஸ் தான் நம்ம எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸு, அப்புறம் அக்கமடேஷன் ஹால். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரூம் தான் கொடுப்போம். நான் வந்து பேசிக்ஸாக நம்ம வந்து ஹால்னு நான் சொல்கிறேன், ஆனால் நமக்கு வந்துட்டு 4 பேருக்கு ஒரு ரூம் அந்த மாதிரி ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹால்னு சொல்லி இது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறோம், ஹால் கொடுத்துருவோம். ஸோ இதுதான் இந்த பிளானு. இதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. 22 பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி பிளான் இது. இந்த வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு பிக்சரைஸ்டாக காமிச்சிருக்கேன்.